அலாமிகம் வரமத்துள்ளா எப்பாத்துஹூ உல்லாஹா மற்றும் அவனுடைய ரசோல் செல்லல்லா அள்ளி செல்லம் அவர்கள் அருளியுள்ள துவாக்களின் தொகுப்பு தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு துவா நாவில் முழுவதுக்கு ரொம்ப சிறிய துவம் ஆனால் நபி சொல்லாஹ் அள்ளி செல்லம் இதை பற்றி பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் இஸ்மே ஆயிலம் இருக்கு இஸ்முல் ஆயிலம் அது இருந்தால் அதை ஓதுனா எந்த பேரை குற்றம் எல்லாம் துதித்தா அல்லாஹ் உடனே கேட்டு உடனே அதை கபூல் செய்வானோ அந்த பேருக்கு தான் இஸ்மே ஆயிலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த பேர் இந்த சிறிய துவால இருக்குது இதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எப்போ உங்களுக்கு சங்கடம் வருதோ இதை ஓதி நீங்கள் துவா கேளுங்க அதுதான் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுதான் பார்க்க போகிறோம் என்னன்னா யா அர்ஹமர் ரஹிமீன் யா அர்ஹமர் ரஹிமீன் யா அர்ஹமர் ரஹிமீன் கிருவையாளர்களுக்கெல்லாம் பெரிய கிருவையாளனே அதுதான் த்ரீ தட த்ரீ டைம்ஸ் அதே தான் மூன்று தடவை திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க இஸ்ம ஆயிலம் என்னன்னா இதுல வந்து ரஹமான்ன்றது ஒரு இஸ்மய ஆயிலம் ரஹீம்ன்றது ஒரு இஸ்மி ஆயிலம் அஹ் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு இஸ்ம ஆயிலம் இருக்கு அஹ் இது வந்து அஹ் ஹாக்கிம் அப்படின்றவங்க பதிவு செஞ்சிருக்காங்க நூல் வந்து முஸ்தஜா பக்கம் ஐம்பத்தி ஏழு இடம் பெற்றிருக்கு யா அழைப்பவருக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான் யார் அதை கூறி அவனை அழைப்பாரானால் அப்போது அந்த மலக் அர்ஹமுர் ராஹிமீன் உன் பக்கம் திரும்பி விட்டான் இனி உன் தேவை அவனிடம் கேட்கலாம் என்று சொல்கிறார் என்ன நபி சொல்லாஹிய செல்லும் கூறுகிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் நாம மூன்று முறை மட்டும் யா அர்ஹம் ராகி மீன் கூறுனா அல்லா த நமக்குன்னு ஒரு மலக்க நியமிச்சிருக்கான் மலக்குகளோட துவா வந்து வானவர்களோட துவா வந்து தட்டாமல் ஏற்றுக்கொள்ளப்படுது அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களே சொல்கிறாங்க மலக்குமார்களே சொல்கிறாங்க அறாம் ராகிமின் உன்னோட பக்கம் திரும்பிவிட்டால் உன் தேவை நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம நிச்சயமாக நாம் கேட்டால் நமக்காக மலக்குகள் கேட்டால் மலக்குகளோட துவாவும் கபுலாகும் நம்மளோட துவாவும் கபுலாகும் மின்ஷாலாம் நிச்சயமாக இதை அடிக்கடி ஓதுவும் அடிக்கடி நம்மளுடைய ஹாஜத்துகளை அல்லாஹால கிட்ட கேட்டுகிட்டே வருவோம் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வான் அல்லா நமக்கு கூலி தருவான்